இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேசத்திலும் இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வசனம், ஆண்டவரே தன்னை பற்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவர், இப்பொழுது 2020 உங்களோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. இருந்தவர், ஹல்லேலூயா. 2019 அதுக்கு முந்தின எல்லா உங்க பிதாக்கள் தோன்றும் காலம் முதல் கொண்டு நான் இருந்தவராக இருந்தேன். ஹல்லேலூயா. இனிமேல் இருக்க வரப்போகிறவர், ஹல்லேலூயா. அருமையான மூன்று காலங்களுக்கும் உடைய தேவன் தான் நாம் ஆராதிக்கும் கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேசமே, நம்ம ஒரு ஆர்டினரி ஒன்றுமில்லாத ஒரு கடவுளை ஆராதிக்கிற அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. ஆங்கில ஆராதனையில் அழகாக செய்தியை பார்த்தோம், அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர். ஒன்றுமில்லாத தண்ணீரை அருமையான தேசமே, திராட்சரசமாக தேவன் மாற்றக்கூடிய சர்வ வல்லவளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏன் என்று சொல்லுகிறார் என்றால், ஏசாயா 41:10 எடுத்த ஒரு வாசிக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு மனைவியை பார்த்தாவே பயம். ஹல்லேலூயா. சிலருக்கு அப்பா அம்மாவை பார்த்தாவே பயம். ஹல்லேலூயா. சிலருக்கு அவங்க
பயம், வேலையை பார்த்தாவே பயம், அடுத்த நாளை பார்த்தாவே பயம். ஹலேலூயா. அருமையான தேசமே, பயம் இல்லாத மனிதர்களே இல்லை. அதனால தான் நான் சொல்ல பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹலேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன், தாங்குகிறவராக இருப்பேன், நான் உனக்கு துணை நிற்கிற தேவனாக இருப்பேன். நீ வீட்டில் போய் அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க. ஏசாயா 41:10-14 வசனங்களை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பயப்படாதே 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 என்று உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேசமே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயமுறுத்துகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான முன்பாக கொள்ளை நோய்கள் பரவி கொண்டே இருக்கு. நாளைக்கு எந்த தேசத்துக்குள்ளாக அது போகும், எந்த தேசத்தில் அதிகரிக்கும், எத்தனை சாவு உண்டாகும் என்று யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் நான் வருகைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், சீக்கிரமாக வருகிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை குறித்து நீ கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கொள்ளை நோய் கிட்டக்க வருவதே இல்லை. நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் உனக்கு அரணாக இருப்பேன், நானே உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அருமையானது சொல்லுமே, இந்த தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மார்ச் மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் காலையில் பார்த்தோம். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனிதரை பார்த்தோம், யோசுவாவோடு கர்த்தர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. யோசுவா 1:5 காலையில் நாம் படித்தோம், இப்போ படிக்க வேணாம். அதே போல யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே சொல்லும் பொழுது, மோசியோடு இருந்தனே, யோசுவாவோடு இருந்தனே, உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஒரு மனிதனும் எழுந்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, நம் தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். யோசுவாவோடு கூட இருப்பார் என்றால் அது உங்களோடு கூட இருப்பது அதிக அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. உங்க அருகாமையில என் கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தனியாக இல்லை. ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேசமே, இதோடு கூட நான் செய்திக்கு நேராக கடந்து போக ஆசிக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவாவுக்குள்ளாக 6 குணாதிசயம் இருந்தது. இந்த 6 குணாதிசயத்தினால நான் நினைக்கிறேன் கர்த்தர் அவனோடு கூட இருந்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கும் என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்குள்ளாக 6 குணாதிசயம் இருந்தது. காலையில 2 குணாதிசயம் பார்த்தோம் பாஸ்டர். காலையிலே 1 மணி நேரம் பேசிட்டீங்க, இன்னும் 4 இருக்கு பாஸ்டர். நாங்க வீட்டுக்கு போனோம், அடுத்த நாள் நாங்க மேனேஜரை பார்க்கணும் பாஸ்டர். சீக்கிரமா முடிங்க. உங்க இருதயத்தின் துடிப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
கட்டாயம் சீக்கிரம் முடித்து விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, காலையில் ரெண்டை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மாலையில் நாலு நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம், ஆண்களா பெண்களான். ஆமேன், ஹல்லேலூயா. முதலாவது எப்படி இருந்தார், உத்தமனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்களுடைய சத்தம் தான் எனக்கு கேட்குது. ஹல்லேலூயா. ஆண்களுடைய ஆடுகளின் சத்தம் தான் எனக்கு கேட்குது. ஆமேன், ஹல்லேலூயா. எப்படியாக இருந்தால், உத்தமனாக இருந்தான். ஹல்லேலூயா. உத்தமனாக இருப்பதற்கு என்ன ஒரு அர்த்தம், சிம்பிளாக சொல்லணும்னா கர்த்தருக்கு பிரியமானதை நாம் என்ன செய்யணும், செய்து கொண்டே இருக்கணும். எது செஞ்சாலும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக இருக்கா, பிரியமாக இருக்கிறா, ஹல்லேலூயா. உங்களை நான் ஐஸ் வைக்கிறேன்னா, உங்களோட க்ளோஸாக இருக்கிறேன்னா அப்படி நம்ம கேட்டுக்கணும். ஹல்லேலூயா. மனிதர்கள் மட்டும் ஐஸ் வைக்கிறோம்ல, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யணும், ஐஸ் வைக்க கற்றுக்கணும். ஹல்லேலூயா. தலை மேலே பெரிய ஒரு ஐஸை தூக்கி வைக்கணும். ஆண்டவர் உங்களோடையே கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அருமையான தேவனே, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது தான் உத்தமமாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவது எப்படியாக இருக்கிறது, பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா அம்மா போனை தொடாதனா இப்போ எப்படி இருக்கும், நஞ்சாட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்பா அம்மா மெக்டானல்ஸ் போகாதனா இப்போ எப்படி, அட பாவி இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நஞ்சாட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அப்பா அம்மா சொல்றதை கீழ்ப்படிந்தால் அது யாருக்கு பிரியமாக இருக்கும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அங்கிள் தான் நல்லா பாடினாங்க, லூக்கா சேகர் பாஸ்டர் அழகாக பாடினாங்க, யாக்கோபே பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு எத்தனை கிலோமீட்டர் நடந்தான், ஹல்லேலூயா, எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனான், 722 அல்ல 722 கிலோமீட்டர் நடந்து போனேன். இப்போ உங்கள் அப்பா பார்த்து நீ அங்கே போடா, நம்ம அத்தை வீடு அங்கே இருக்குது, நீ போன்னு சொல்லி அவங்க பாட்டு ஒன்றும் கொடுக்காம அப்படி அனுப்புனாங்கன்னா நீங்கள் போவீங்களா? நம்ம இருக்க பிள்ளைங்க எவ்வளோ ஸ்மார்ட்டு. ஹலையில் கீழே போயிட்டு மேலே வந்துடும். ஹலையில் அப்பா அங்கே பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளார இவன் சோஃபாவில் வந்து உட்காந்துவான். ஹலையில் எனக்கு போக வழியிலேயே காசு இல்லையேன்னு. அருமையான தேசமே, யாக்கோபு அப்படியே கீழ்ப்படிந்தான். இன்றைக்கும் யாக்கோபோட பேரில் ஒரு தேசமே இருக்குது. ஹலையிலுயா. இஸ்ரவே. ஹலையிலுயா. அப்பா அம்மா கீழ்ப்படும் போது கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாலு ஆண்டவரே, நான் அப்பா அம்மாவுக்கு பிரியமாக இருப்பேன். எது வரைக்கும் பிரியமாக இருக்கணும், அப்பா அம்மா பொண்ணு பார்க்குற வரைக்கும் பிரியமாக இருக்கணும், அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்க்குற வரைக்கும் பிரியமாக இருக்கணும். அப்பா அம்மா என்ன பொண்ணு பார்க்குறாங்களோ, என்ன மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ அதை தான் கட்டணும். ஹல்லேலூயா. அதுதான் பிரியத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. அதான் கீழ்ப்படுத்துறது உச்ச அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட்டுகளாக நான் கடந்து செல்ல ஆசிக்கிறேன். அருமையான தேவனே, அடுத்ததாக யோசுவா என்ன செய்தான், அமலேக்கை யுத்தம் பண்ணி ஜெயித்தான். ஹல்லேலூயா. அருமையான விஷயமே, அமலேக்கினால் என்ன நம்ம பார்த்தோம், உலகம். ஹல்லேலூயா. உலகத்துக்குரிய காரியங்களை நாம் யுத்தம் செய்து நாம் வெல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் என்றால் என்ன? அருமையான விஷயமே, இந்த அமலேக்கர் எப்பொழுதும் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வந்து அவங்க முன்னேறி போக முடியாமல், அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாமல் தடையாகவே இருந்தான். ஹல்லேலூயா. கடைசி வெற்றும் தடையாகவே இருந்தான். அருமையான விஷயமே, ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் கீழே அவனுடைய பேர் இல்லாமல் நீங்க என்ன செய்யணும், அவனை நாசம் பண்ண வேண்டும். அவன் மீது நீ இரக்கமே வைக்க கூடாது. அருமையான விஷயமே, ஆண்டவரோட ஒரு ஜனங்களை சொல்லியிருக்க மாட்டாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது உலகத்தை நீ வெறுக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ உலகத்தில் இருந்தாலும் நீ உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. மாம்சத்தில் வர பலவீனங்கள், மாம்சத்தில் உள்ள சுயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து போட வேண்டும். ஹல்லேலூயா. கோபங்கள், பொறாமைகள், இச்சைகள் எதுவாக இருந்தாலும் அருமையான விஷயமே, அந்த அமலேக்கை முற்றிலுமாக நாம் முறியடிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அது அப்படியே எப்படியாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எந்த அமலேக்கா இருந்தாலும் முறியடிக்கணும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க சினிமானா என்ன செய்யணும், முறியடிக்கணும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை முறியடிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அருமையான விஷயமே, இப்பொழுது மூன்றாவது நான்காவது பாயிண்ட்டுக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. என்னோடு கூட எண்ணாகமும் 27 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமும் 27 அதிகாரம் 18. மோசேயை நோக்கி புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, ஸ்டார்டிங்ல படுங்கமா, ஆவியை பெற்றிருக்கிறன் வருதா முதலாவது. ஆமா, மோசேயை நோக்கி. ஹல்லேலூயா. போதுமா, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. ஹல்லேலூயா. அருமையான தேவனே, கத்த
கர்த்தர் உங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்கு அதிக அதிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவன் அடுத்ததாக என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாமல் தேவன் ஒரு மனிதனோடு கூட கிட்ட நெருங்கி ஜீவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வீட்டில் போய் ரோமர் 8 முழுவதுமாய் படித்து பாருங்க. ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெறாமல் இருந்தால் அவன் எப்படி இருக்கான்? மாம்சமாக இருக்கிறான். மாம்சத்தின் கிரியை தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. மாம்சத்தின் சிந்தையை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான விஷயமே, மாம்சத்தின் சிந்தை எப்பொழுது உண்மையாகவே கீழே அடக்கப்படப்படும் என்றால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. அருமையான விஷயம், பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை ஒருபோதும் அவித்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆவியிலே அனலாக இருங்க. எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷை பேச 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 கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. யாரும் தவறாக நினைத்து கூடாது, பாஸ்டர் அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்தாவி பெற்றமா. அருமையான தேசமே, அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. முதல் முறையாக பரிசுத்தாவியானவர் ஊட்டப்படும் பொழுது 120 பேர் மேல் வீட்டறையில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கி வரும்போது பலத்த காட்டினால் இறங்கி வரும்போது வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அதுவே பரிசுத்தாவின் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, யோசுவா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆவியை பெற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சபையில் நிறைய பேரை பரிசுத்தாவினால் கர்த்தர் நிறைத்திருக்கிறார். ஒருபோதும் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தாவியை மட்டும் இழந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, ஒரு ரகசியத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். தூங்குவதற்கு முன்பாக, கடைசியாக கண்களை மூடி தூங்குவதற்கு முன்பாக அந்நிய பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா. காலையில் எழுந்தோட முதல் பாஷை உங்கள் வாய்க்குள்ள வருவது அந்நிய பாஷையோடு கூட எழுந்துவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்நிய பாஷை வளரும்படியாக, நீ ஆவியில் வளரும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது என்னுடைய பாஸ்டர் சாம்சுந்தரம் இதை தான் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ படுக்க போவதற்கு முன்பாக நீ என்ன பேசணும்? அந்நிய பாஷையை பேச வேண்டும். எழுந்த உடனே நீ என்ன செய்யணும்? காப்பி எங்கன்னு கத்தக்கூடாது. அந்நிய பாஷை ரகமா சந்தரகாரபா. ஒரு சிலருக்கு எழுந்தோடனே கோபம் எங்கிருந்தா வருதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அருமையான கோபத்தெல்லாம் அடக்கிட்டு அந்நிய பாஷையினால கர்த்தரை நம்ம துதிப்போமாக. ஹல்லேலூயா. அருமையான விஷயமே, ஆவியை பெற்றிருக்க, ஆவியில நிறைவோடு காணப்படும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்ல, இதோட அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்க வீட்டில் போய் ரோமர் 8 நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 8 முழுவதுமாய் படிங்க. பரிசுத்தாவியின் முக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி இருக்கும் பொழுதுதான் தேவன் அதில் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன் சின்ன பிள்ளைங்களாம் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும் 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 ஏன் சபையில் சொல்லிக்கொண்டே இருக்கணும்னா, சின்ன பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதுதான் எளிது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் தாகத்தோடு உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்களே, அதே போல தேவனிடம் என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான தேசமே, ஒரு சின்ன பிள்ளைங்களை சொல்லிட்டாரு பெரியவங்களுக்கு தேவையில்லைன்னு, பெரியவங்களும் பரிசுத்தாவை பெற்று கட்டாயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேசமே, பரிசுத்தாவினால் எப்போது வளர்ந்து கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி இல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஹல்லேலூயா. புத்தியுள்ள கணிகைக்குள்ளாக என்ன இருந்தது? பாத்திரங்கள் எண்ணெயினால் நிரப்பப்பட்டதாக இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேசம், கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவதில்லை. கணுக்கால் அளவு போதாது, முட்டி அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீந்த கூடாத அளவு. ஹல்லேலூயா. நீ பிசாசை எதிர்த்து நிற்க வேணா, அமலைக்கு நீ முறியடிக்கணும். முக்கியமாக தேவை பரிசுத்தாவியானவோட நிறைவு. ஹல்லேலூயா. எப்போது அன்னை பாஷினால் நிறைந்தவர்களாக காணப்படுங்க, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை அருள்ராஜன் என்ன செய்யணும்? பரிசுத்தாவினால் அன்னிய பாஷினால் பேசிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா வாலிப பிள்ளைங்களும் என்ன செய்யணும்? அன்னிய பாஷினால் பேசிக்கொண்டே இருக்கணும். ஜேசன் என்ன செய்யணும்? அன்னிய பாஷினால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்னிய பாஷை பேச 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 சத்ருவின் அந்தகார கிரியைகளை முறியடிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்வோமா? மூணாவதாக பரிசுத்த ஆவியானவோட நிறைவு. ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன இருக்க வேண்டும்? உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும். இரண்டாவதாக உலகத்தை ஜெயிக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவோட நிறைவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட்டே ஒருவேளை பரிசுத்த ஆவி பெறணும்னா, உங்க அப்பாட்ட போய் உங்க அம்மாட்ட போய் வீட்டில் போனோடனே முழங்கால் படிட்டு அப்பா அம்மா எனக்காக ஜெபிங்க, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ பெற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கா, விடாதீங்க. எப்படியாச்சும் ஒரு அரை
மணி நேரம் ஜெபிங்க, 15 நிமிஷம் ஜெபிங்க, பரிசுத்த ஆவிக்கு நாளுக்குள்ளாக கடந்து போங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான்காவதாக அருமையான தேசமே, என்னாகமும் 14:6 வாசிக்க கேட்போம். என்னாகமும் 14:6 தேசத்தில் சுற்றி பார்த்தவர்களில் யோசுவாவும் காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு போதும். சிஸ்டர் அருமையான தேசமே, இந்த 14:10 போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. 12 பேர் என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்தை உழவு பார்க்கும்படியாக போனார்கள். ஹல்லேலூயா. அந்த 10 பேர் என்ன துர்ச்செய்தியை என்ன செய்யாங்க, பரப்பினவர்களாக இருந்தார்கள். அதில் காலேபும் யோசுவாவும் மட்டும் என்ன செய்யாங்க, இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே இவங்க யாருக்கு முன்பாக கலகம் பண்ணுறாங்க, தேவனுக்கு முன்பாக கலகம் பண்ணுறாங்க, தேவனுக்கு முன்பாக பின்வாங்கி போகிறாங்களேன்னு சொல்லி தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேசமே, இது எதை காட்டுகிறது என்றால், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் ஆத்தும பாரத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேசமே, நம்ம எப்பொழுதும் ஒரு இருதயத்தில் ஒரு கவலை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன கவலைனா, இன்னும் ரட்சிக்கப்படாமல் 1000-1000 கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறார்களே, பின்வாங்கி போய் கொண்டிருக்க ஆத்துமாக்கள் இருக்கிறார்களே என்ற ஒரு கவலை, ஒரு துக்கம், உங்கள் பாரம் உங்கள் இருதயத்துக்குள்ளாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேசமே, இந்த பாரம் இந்த கவலை உங்களுக்கு இருக்கும் என்றால், கட்டாயம் ஒரு வாரத்தில் 2 முறையாவது உபவாசிப்பீங்க. ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப பழக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா. மொர்தெகாயை குறித்து நம்ம பார்க்கிறோம். 4:1 நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், படிக்க வேண்டாம். யூதர் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பொல்லாப்பு வருது, யூதர் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பொல்லாப்பு நேரிட போகுது என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆத்தும பாரம் தேவை. ஹல்லேலூயா. உங்கள் உறவினர் ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தார்களா, அவர்களை குறித்து ஒரு ஆத்தும பாரம் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்தார்களா, அவர்களை குறித்து ஆத்தும பாரம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை தாத்தா பாட்டி ரட்சிக்கப்படாமல் இருந்தார்கள், அவர்கள் குறித்து ஒரு ஆத்தும பாரம் இருக்கணும். ஒருவேளை பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருந்தார்கள், அவர்கள் குறித்து ஒரு ஆத்தும பாரம் இருக்கணும். ஏசப்பாவோட இருதயம் உங்களுடைய இருதயமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. அவர் எருசலேம் வீதிகளில் போகும்போது கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. இனி சந்திக்கும் காலத்தில் நீ சந்தித்தால் அது பாக்கியம் நலமா இருக்குமே. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, உண்மையாகவே அப்பேற்பட்ட பாரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் வாசிப்போமே. ஆண்டவருடைய பாரம் எப்படி இருந்துச்சு, நீ ஆண்டவர் அறிந்துகிட்டாச்சு, அறிந்து கொள்ளாட்டி உனக்கு என்ன நடக்கும். அருமையான தேசம், லூக்கா 19 நினைக்கிறேன், லூக்கா 19:16 கடந்து வாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, 43:1 வாசிக்க கேட்போம். 41:1 வாசிங்களேன். 19:41, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, ஹல்லேலூயா. அப்போ அங்கே வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தர், ஹல்லேலூயா, அவர் வந்து எருசலேம் வீதிகளில் வரும்பொழுது அந்த நகரத்தாரை பார்த்து என்ன செய்கிறா, கண்ணீர் விட்டாளுது. ஹல்லேலூயா. இப்போலாம் நமக்கு என்ன செய்ய மாட்டேது, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. என்ன தான் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டேது, கண்ணீரே வரமாட்டேது. அதனால தான் ஆண்டவர் கண்ணீர் வராட்டி உன் வஸ்திரத்தினாச்சும் கிளியா. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, கண்ணீர் விட்டு அழுவது தான் வஸ்திரத்தை கிழித்து கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எருசலேமை பார்த்து என்ன செய்கிறார், கண்ணீர், அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த நாளில் ஆகிலும் அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுது என்ன அழகாக அவருடைய ஆத்தும பாரத்தை, அவர் கஷ்டத்தை சொல்கிறாரு. ஓ, இன்றைக்கு நீ அறிந்திருந்தா நலமாக இருக்குமே, ஆனால் உன் கண்களுக்கு முன்பாக அந்த ரட்சிப்பு எப்படி இருக்கிறது, மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, உண்மையாகவே ஆண்டவரை சந்திக்காட்டி, ஆண்டவரை அறிந்து கொள்ளாட்டி, ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாக போகாட்டி அந்த சந்ததி என்ன ஆகிறது பாருங்கள். அடுத்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 43 வாசிக்க கேட்போம். நீ சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால், ஹல்லேலூயா, பிசாசு என்ன செய்கிறான், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை சூழ சத்துருக்கள் என்ன செய்கிறான்னா, சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு, ஹல்லேலூயா, எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி, எப்பக்கத்தில் உன்னை நெருக்கினா ரட்சிக்கக்கூடாமல் இருக்கணும், ரட்சிப்புக்குள்ளாகவும் வரவே கூடாது சொல்லி எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி. அடுத்ததாக அவன் பாருங்க, அவன் பிள்ளைகளை விடுறதில்ல, உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் இராதபடிக்கு
ஹலேலூயா ஹலேலூயா நாட்கள் வரும் என்றார். அருமையான திச்சமே, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாரமா இருந்தது. ஹலேலூயா. இந்த நாள் அருமையான திச்சமே, நம்ம சிரிக்கும் காலம் நமக்கு உண்டு, ஆனால் அருமையான அதே நேரத்தில் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள், இன்னும் சத்தியத்தில் வளராத பிள்ளைகளை குறித்த எப்பொழுதும் பாரம் நமக்கு இருக்க வேண்டும். ஹலேலூயா. இரவு நேரத்தில் கொஞ்ச நேரச்சாச்சு, அரை மணி நேரமாச்சும் கண்ணீரோடு கூட, அப்பா என்னை ரட்சித்தீங்களே தாப்பனே, மற்ற அழிந்து போகிற ஆத்துமாக்களை நான் கண்ணோக்கி பார்க்கட்டும் தாப்பனே. அப்பேற்பட்ட பாரத்தோடு நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. அருமையானதுச்சுமே, அப்பேற்பட்ட பாரம் நாம் எப்பொழுது நெருக்கி கொண்டே இருப்பதாக, அந்த பாரம் இருந்துச்சுன்னா கர்த்தவங்களோடு கூட இருப்பார். ஹலேலூயா. அதை தான் சொல்ல வரேன். ஹலேலூயா. அந்த பாரம் இல்லாட்டி, அருமையான இயேசு கிறிஸ்துவின் இருதயம் நமக்கு இல்லாட்டி, உண்மையாக யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு சில நேரத்தில் இருக்க முடியாது. ஹலேலூயா. நம்ம பாடு ஜாலியாக களியாட்டு, நம்ம பாடு அப்படியே வாழ்க்கையில் அப்படி போய்கொண்டே இருப்போம் என்றால், அருமையான திசையுமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட வாசம் செய்ய முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயம் நமக்கு தேவை. ஹலேலூயா. அந்த ஆத்தும பாரத்தோடு கூட, துக்கத்தோடு கூட, அழுது புலம்பி உபவாசித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். ஹலேலூயா. அப்பேற்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹலேலூயா. அருமையான திசையுமே, இந்த நாள்ல இருந்து பாரத்தோடு, ஆத்தும பாரத்தோடு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். ஹலேலூயா. நான்காவதாக நமக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னவென்றால், ஆத்தும பாரம். ஹலேலூயா. ஆத்தும பாரம் மிகுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வாசம் செய்வார். ஹலேலூயா. இருக்கிறவர் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். சர்வ வல்லமுள்ள கிரியைகளை செய்து கொண்டே இருப்பார். பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹலேலூயா. அருமையான திசையுமே, ஐந்தாவதாக அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? என்னாகமோ 33:11 வாசிக்க கேட்போம். என்னாகமோ 33:11 வாசிக்க கேட்போம். விட்டு புறப்பட்டு போய் வான் இறங்கினார்கள். புறப்பட்டு போய் அதுவாமா, என்னாகமோ 33:11 ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் இருக்குமே. யாத்ராகமும் 33:13 நினைக்கிறேன், பாருங்க. யாத்ராகமும் 33:11 பேசுவது போல, கரெக்ட். யாத்ராகமும் 33:11 படிங்க சிஸ்டர். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார், பின்பு அவர் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் விட்டு பிரியாதிருந்தான். ஹலேலூயா. யோசுவா என்ற வாலிபன் என்ன செஞ்சானாம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹலேலூயா. அருமையான தேவனே, நான் உங்களுக்கு விளக்கத்தை கூட ஆசிக்கிறேன். ஹலேலூயா. வனாந்திரம் இங்கே இருக்குது. வனாந்திரத்தில் எல்லாம் இருக்காங்க, 500,000 பேர் இருக்காங்க. ஹலேலூயா. ஆண்டவர் வந்து அந்த சீனாய் மலை மேலே மோசையை கூப்பிட்றாரு. ஹலேலூயா. அந்த சீனாய் மலைக்கும் மக்கள் தங்குற இடத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா, ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. ஹலேலூயா. இப்பொழுது வந்து நியூனின் கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
பிள்ளைகளே, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிற இருதயம் இருந்தது. ஹலேலூயா. ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? பலியிடுகிற இடம். ஹலேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துக்கு யார் வருவா? அருமையான தேசமே, பலியிடுவதற்காகவே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவார்கள். ஹலேலூயா. அருமையான தேசமே, நம்மளுடைய பலிகள் இப்பொழுது என்னவென்றால் உங்கள் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி. ஹலேலூயா. எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹலேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் கர்த்தரை எப்படி என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று உருவாக்கினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அருமையான தேசமே, எப்பொழுது நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் தன் வாயினால் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். ஹலேலூயா. அருமையான தேசமே, எவ்வளவு தூரம் நீங்க துதிக்க கற்றுக்கொள்கிறீர்களோ, துதிக்க 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 தேவன் உங்களோடு கூட தங்கியிருப்பார். ஹலேலூயா. உங்கள் உதடுகள், உங்கள் வாய்கள் எதை அதிகமாக உச்சரிக்க வேண்டும் என்றால் ஹலேலூயா, ஹலேலூயா, என் தேவனை துதிக்கிறேன், என் தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று துதியின் சத்தம் எப்போது வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது சர்வ வல்லமுள்ள கர்த்தர் உங்களோடு கூட தங்கியிருக்கிறவராயிருப்பார். ஹலேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகளே, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? வாலிபனாக இருக்கிறான். ஹலேலூயா. வாலிபன் ஆசிரியர் கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்ல குணாதிசயங்கள் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட தங்கி இருப்பார். ஏன் சில நேரத்தில் எனக்கு வாக்கு தத்துவம் நிறைவேற மாட்டேங்குது, ஏன் கர்த்தர் என்னோடு கூட இருக்க மாட்டேங்கிறார், ஒருவேளை கேள்வி நமக்கு இருக்கும். ஆனா யோசுவாவை போல துதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, யோசுவாவை போல அதிகமாக செபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹலேலூயா. எத்தனை பேர் எம்ஆர்டி எடுக்கிறீங்க? கரங்களை எழுதி காட்டுங்க பார்ப்போம். ஆமென். ஹலேலூயா. எம்ஆர்டி எடுக்கிற பிள்ளைங்க இருக்கிற நேரத்தை பிரயோஜனமுள்ளதாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஹலேலூயா. தொலைபேசியில் பேசுவதோ மற்ற எல்லா காரியத்தை தூரப்படுத்தி கர்த்தரை துதித்துக் கொண்டே, கர்த்தரை துதிக்க 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 கர்த்தர் யோசுவாவோடு இருந்தது போல உங்களோடு கூட தேவன் இருப்பார். ஹலேலூயா. இதை நன்றாக வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, செகண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் போற பிள்ளைங்களாம் நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. ரூபா புரியுதா? ஹலேலூயா. கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? ஹலேலூயா. கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. கர்த்தரை துதிக்க 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 கர்த்தருடைய துதி நம்மளுடைய வாயில் இருக்க 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 யோசுவா ஓட்டு பிரியாத தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹலேலூயா. ரொம்ப சிம்பிள் தான். ஹலேலூயா. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நம்மிடம் கேட்பதில்லை, சின்ன காரியங்கள் நம்ம உள்ளத்திலிருந்து அது வரணும். ஹலேலூயா. யார் அம்மா சொல்லக்கூடாது, ஏய் சோத்திரம் சொல்லிக்கிட்டே போ, 1000 சோத்திரம் சொல்லணும், 100,000 சோத்திரம் சொல்லணும், அப்படிலாம் கிடையாது. ஹலேலூயா. உள்ளத்திலிருந்து அப்படியே புறப்படணும். ஹலேலூயா. நானே துதிப்பேன், நானே ஆண்டவரை துதிப்பேன் உள்ளத்திலிருந்து புறப்பட புறப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராயிருப்பார். ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹலேலூயா. நான் ஐந்தாவதாக அவனுக்கு இருந்த குணாதிசயம் என்னவென்றால் தேவனை துதித்து கொண்டே இருந்தான். ஹலேலூயா. அருமையாக இப்பதான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறாங்க. 5 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரியா? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஹலேலூயா. அருமையான தேசமே, உண்மையாக யோசுவாவின் குணாதிசயம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஹலேலூயா. உங்கள் இருதயத்தில் நிற்பதற்காக முதலாவது என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? உத்தமமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக யாரை சாகடிக்கணும்? அமலேக்கினே சாகடிக்கணும். ஹலேலூயா. மூன்றாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தாவினால நிறைவினால் எப்போதும் இருக்க வேண்டும். நான்காவதாக என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக ஆத்தும பாரத்தோடு கூட காணப்பட வேண்டும். ஐந்தாவதாக அருமையாச்சு, துதிக்கிற பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். ஹலேலூயா. துதிக்க 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 தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹலேலூயா. அருமையாச்சு, நேற்று இரவு உண்மையாகவே ஆல்மோஸ்ட் 2 மணி அளவு வரைக்கும் யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது இந்த 6 குணாதிசயங்கள் தான் அதிகமாக அவனோடு கூட இருந்தது. ஹலேலூயா. இந்த 6 குணாதிசயங்கள்
அவளுக்குள்ளாக அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏழாவது ஆறாவதாக அருமையான தேவசனமே, உண்மையாகவே யாத்ராமத்தின் புஸ்தகம் 24:13 வாசிக்க கேட்போம். யாத்ராகமும் 24:13. அப்பொழுது மோசே, ஹலேலூயா, போதுமா, ஹலேலூயா, ரொம்ப அழகாக சொல்கிறார். யோசுவா எவ்வாறாக மாற்றப்படுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக துதிக்கிறாரு, ஆண்டவரோடு இருக்கிறாரு, ஆவியை பெற்றுக்கொள்கிறார். இப்போ எங்கே வந்துட்டார், யோசுவாவுடைய ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டார். ஹலேலூயா. அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்குள்ளாகவே கடந்து வந்தார். அருமையான தேசமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக யோசுவாவுடைய பேர் எங்கே வருதுன்னா, எகிப்தில் அங்கே இருக்கும்பொழுது, அங்கே புறப்பட்டு வரும்போது, சிவந்த சமுத்திரத்தை தாண்டும் போது, எங்கேயுமே அவர் பேரே வரல. யாத்ராகும் 17 தான் அமலேக்கியோட போர் அடிப்பதுதான் முதல் முறையாக யோசுவாவோட பேர் வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அருமையான தேசம், ஏராளமான அவர்கள் மூப்பர்கள் இருந்தாங்க. மோசேயை பார்த்தீங்கன்னா அவளை சுற்றி 10 பேர்த்துக்கு ஒரு மூப்பர், 100 பேர்த்துக்கு ஒரு மூப்பர் சொல்லி ஏராளமான மூப்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அருமையான தேசம், யோசுவாவை அழகாக ஆண்டவர் வடிவமைத்து அவனுக்கு இருந்த உள்ள குணாதிசயத்தினால கர்த்தர் அவனோடு கூட இருந்து மோசேக்கு அடுத்து படியாக கத்த தேவனை அவன் உயர்த்துகிறார். ஹலேலூயா. என்னவாக மாற்றுகிறார், ஊழியக்காரனாக தேவன் அவனை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹலேலூயா. அருமையான தேசமே, சபையில் நம்ம சேருகிறோம், சபையில் நம்ம அடிக்கடி வந்து போகிறோம், அதனால் அப்படியே இருந்து விடக்கூடாது. சபையில் ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் எடுத்து செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. நீங்களே வாஞ்சையோடு கூட, நான் ஜெபிக்கிற ஊழியத்தை செய்வேன், நான் உபவாசிக்கிற ஊழியத்தை செய்வேன், நான் சாட்சிகளை கேட்கிறேன், சாட்சிகளுக்காக ஜெபிப்பேன், ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்க செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் முதல் கொண்டு அருமையான தேசமே, ஒருவேளை நீங்க தூர இடத்துல இருந்தாலும் உங்க பக்கத்தில் இருக்க ஒரு ரெண்டு குடும்பத்தை வைத்து, இல்லை ரெண்டு நபர்களை வைத்து நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு இரவு நேரத்தில் ஒரு நேரத்தை கூட்டி நீங்க ஜெபிங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்பதும் ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபிங்க. உபவாசிப்பது ஒரு ஊழியம். கர்த்தருக்காக உபவாசித்து காரியங்களுக்காக நீ ஜெபிப்பது ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சபையில வந்து காரியங்களை செய்வது ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. சபையில அநேக பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள். அருமையான தேசமே, இன்றைக்கு எப்படியாவது நான் ஏதாவது ஒரு ஊழியம் செய்வேன் என்று கர்த்தருக்காக நீங்க நில்லுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வந்து வந்து போகிறதில்ல, என் கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்வேன். அருமையான தேசமே, பர்சிஸ்டர் தலைக்கு மேல March 2020 ஒட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, அது உங்க பேரை நீங்க எழுதுங்க. ஹல்லேலூயா. நான் இந்த நாள்ல வந்து ஜெபிப்பேன், நான் குடும்பமாக வந்து ஜெபிப்பேன் என்று நம்ம எழுத எழுத அதை எழுதி வச்சுட்டு ஒருவேளை வர முடியாட்டி பரவாயில்ல, நீங்க முதலாவது விசுவாசமா முதல் காலடி எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எப்படியா நான் சபைக்கு வந்து நான் ஜெபிப்பேன். அருமையான தேசமே, ஏதாவது முறையில கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போமாக. ஹல்லேலூயா. ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. அருமையான தேசமே, 6 காரியங்களை பார்த்தோம். புல்பீட்டில் வந்தோடனே இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பாட்டலாமே. ஹல்லேலூயா. அதை நான் படித்தேன், நான் எழுதி வைக்கல. யோசுவா எழுதினிருப்போம் 1 அருமையான தேசமே, அவனுக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கும் ஒரு கட்டளை இருக்கிறது. 1 நான் நினைக்கிறேன் 9 என்று, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, இல்லை சிஸ்டர், 8 வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் நீ வாய்க்கப்பண்ணுவாய், நடந்து கொள்வாய். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. வில்லையா இரு, திகையாதே கலங்காதே, உன் நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாயிண்ட் தான் அருமையான தேசமே. ஆண்டவர் மோசே யோசுவாவோடு சொல்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆனால் நீ என்ன செய்யணும், என் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகமாகிய இந்த வேதத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, இந்த வாயை விட்டு பிரியாமல் எது இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்கள் நம்மோடு கூட எப்பொழுதும் தியானித்து 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 கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை
செய்கிறவராய் இருப்பார். ஹலேலூயா. ஏழாவதாக யோசுவாக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீ கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தேசமே, நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தி பெஸ்ட் புக் டு ரீட் இஸ் பைபிள். ஹலேலூயா. வேதத்தை அதிகமாக நீ கனப்படுத்தும் பொழுது, வேதத்தை அதிகமாக நீ தியானிக்கும் பொழுது, வேதத்தை எப்பொழுது சுமந்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட, உங்கள் சந்ததியோடு கூட தேவனை போது நிலை கொண்டு இருப்பார். ஹலேலூயா. இதோடு கூட இந்த பிரசங்கத்தை நான் முடித்துக் கொள்ள ஆசிக்கிறேன். அருமையான தேசமே, இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹலேலூயா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். ஹலேலூயா. யோசுவாவோடு மோசியோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து வாக்களித்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்களிக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். கொடுத்த வார்த்தைகள், ஏழு காரியங்களை நீங்கள் தியானித்து தியானித்து இந்த வாரம் முழுவதும் தியானிக்க ஆரம்பிங்க, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஹலேலூயா. அருமையான தேசமே, நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் போதுங்க. ஹலேலூயா. யார் நம்மளை கைவிட்டாலும் அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒவ்வொரு நாள் நம்மளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், உயர்த்தி கொண்டே இருப்பார். உயர்வாக ஜாதிகளுக்குள்ளாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமா என் தேவன் மாற்றிக்கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, எப்படி யோசுவா கானான் தேசத்துக்குள்ளாக போனானோ, வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளாக நீங்களும் நானும் காணப்படுவோம். ஹலேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹலேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹலேலூயா. நன்றியா.